நாடு முழுவதும் ஒரே நாளில் 86 லட்சத்திற்கும் மேற்பட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு சாதனை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு மின்னணு வர்த்தகத்தில் வெளிப்படைத் தன்மைக்காக திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் கருத்துக்கள் வரவேற்பு மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற அடுத்த கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் இன்று தொடங்கியது கொரோனா மூன்றாவது அலையை எதிர்கொள்ள அரசு தயார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி சிறு துறைமுக சட்ட திருத்த மசோதா மாநில உரிமைகளை பாதுகாக்க 9 மாநில முதலமைச்சர்கள் மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் டோக்கியோ ஒலிம்பிக் குண்டு எறிதல் போட்டி இந்திய வீரர் தஜீந்தர் பால் சிங் தூ தகுதி